ஒரு தெருவில் சில சிறுவர்கள் விளையாடிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு உயரமான கல்லை நடுத்தெருவில் வச்சு அதை சுற்றி சுற்றி ஓடி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது என்ன விளையாட்டோ அவங்களுக்கு தான் தெரியும். கொஞ்ச நேரம் அப்படி விளையாடிக்கிட்டு இருந்தவங்க விளையாடி முடிச்சதும் அந்த கல்லை நடுத்தெருவில் அப்படியே விட்டுட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு ஓடி போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த வழியாக ரெண்டு பெண்கள் பேசிக்கிட்டே வந்தாங்க. பேச்சு சுவாரஸ்யத்தில் நடுத்தெருவில் இருந்த அந்த கல்லை கவனிக்கலை, காலில் இடிச்சுட்டுது லேசாக, ரத்தம் வந்துட்டுது, வலி தாங்கலை, காலில் இடிச்சுக்கிட்ட பொண்ணு திட்ட ஆரம்பிச்சுட்டுது. வர வர ஊர் உலகம் ரொம்ப கெட்டு போச்சு, யாருக்கும் பொறுப்பே கிடையாது. பாரு, இப்படி நடுத்தருவில் பொறுப்பு இல்லாமல் இப்படி கல்லை போட்டு வச்சுருக்கிறாங்களே, இது நியாயமா அப்படின்னு சொல்லி இந்த சமூகத்தை கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு அவங்க போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஒரு வாலிபன் அந்த வழியாக வந்தான். அந்த கல்லை பார்த்தான், நின்னான், ஒரு நிமிஷம் யோசனை பண்ணான், என்ன பண்ணலாம்னு பார்த்தான். தன்னுடைய வீரத்தையும் பலத்தையும் காட்டணும்னு நினச்சான், பின்னாடி போனான். அப்புறம் வேகமாக ஓடி வந்து ஒரு சின்ன ஹை ஜம்ப், அப்படியே துள்ளி குதித்தான். துள்ளி குதித்து தாண்டி அந்த பக்கமாக போய் விழுந்தான். அப்படியே விசில் அடிச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போகிறான். அடுத்தபடியாக ஒரு காதல் ஜோடி அந்த வழியாக வந்தது. நடுத்தெருவில் கல் கண்ணில் பட்டது. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமாக சேர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நடுவில் கல் இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் விலகி மறுபடியும் இந்த பக்கம் வந்து சேர்ந்து போகணும், கொஞ்ச நேரம் நாம் பிரிய வேண்டி இருக்குதே அப்படின்னு வருத்தத்தோடு முணுமுணுத்துக்கிட்டே இந்த பக்கம் வந்தாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் சேர்ந்து அவங்க பாட்டுக்கு எதிர்காலத்தை பற்றி கற்பனை பண்ணிக்கிட்டே போயிட்டாங்க. கடைசியாக அந்த வழியாக பார்வை இல்லாத ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்கார். அவர் கையில் வழக்கமாக வச்சிருக்கிற அந்த ஊன்றுகோல், கையில் இருக்கிற அந்த ஊன்றுகோலால் தனக்கு முன்னாடி அப்படியும் இப்படியும் அப்படியே தட்டிக்கிட்டு பார்த்துக்கிட்டே அவர் மெதுவாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறார். வழியில் இருக்கிற அந்த கல் தட்டுப்பட்டது. உடனே நடுத்தருவில் ஒரு கல் இருக்குங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார். உடனே குனிஞ்சார், அந்த கல்லை தடவி பார்த்து எடுத்தார், தெரு ஓரமாக கொண்டுகிட்டு போய் போட்டார். அதுக்கப்புறம் அவர் பாட்டுக்கு அவர் வழியில் நடந்து போனார். இப்போது இதில் பல பேர் வந்தாங்க போனாங்க. இவங்களில் பார்வை உள்ளவங்க யார், பார்வை இல்லாதவங்க யார், இப்படி ஒரு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்ல முடியும்? கொஞ்சம் யோசித்து பார்த்தா இன்றைக்கி பல பேர் இப்படி தான் இருந்துகிட்டு இருக்கிறோம். ஒரு ஆள் பார்க்குறதுக்கு பெரிய மனுஷன் மாதிரி இருக்கார். ஒரு தெரு வழியாக நடந்து வந்துக்கிட்டு இருந்தார். இருட்டு நேரம், வழியில் ஒரு பெரிய கல் கிடந்தது, கருங்கல். பார்த்தார், கொஞ்ச நேரம் யோசித்தார், போய் தூக்கி பார்த்தா ரொம்ப கனமாக இருந்தது. இன்னொரு ஆள் சேர்ந்தால் தான் தூக்க முடியும். இவர் உடனே ரோட்டோரமாக போய் ஒரு மரத்தடியில் உட்காந்துக்கிட்டார். ரெண்டு பக்கமும் பார்த்துக்கிட்டே இருக்கார், யாராவது வர்றாங்களான்னு. கொஞ்ச நேரத்தில் ஒருத்தர் வந்தார், இவருக்கு தெரிஞ்சவர். என்னங்க இந்த நேரத்தில் இங்கே உட்காந்துருக்குறீங்கன்னு கேட்டார் அவர். அதுவும் அந்த கருங்கல் அப்படின்னு சுட்டி காட்டினார். ஓ, அதை தூக்கி ஓரமாக போடணுமா, வாங்க ரெண்டு பேரும் தூக்கலான்னார் வந்தவர். நான் அதுக்காக உட்காந்துருக்கலன்னார் இவர். பின்ன வேற எதுக்காகன்னார் அவர். ஒரு மனுஷன் கருங்கல்லில் காலை இடிச்சுக்கிட்டான்னா எப்படி துள்ளுவான்னு பார்க்கணுங்கிறது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, அதுக்காக தான் உட்காந்துருக்குறேன் அப்படின்னாராம். நம்பிக்கை இல்லைன்னா இந்த உலகத்தில் நாம் வந்து நடமாடவே முடியாது. அவநம்பிக்கையோடு இருந்துக்கிட்டு இருந்தால் என்றைக்கும் அவஸ்தை தான். நாம் நம்புறது நடக்குதோ இல்லையோ அது வேற விஷயம், ஆனால் எதையும் நம்பி தான் நாம் அடி வைக்க வேண்டியிருக்கு. வேறு ஒன்றும் வேணாம், ஒரு லாட்ரி சீட்டு வாங்குகிறோம், அது எங்கே நமக்கு விழப்போகுது அப்படிங்கிற அவநம்பிக்கையோடவா வாங்குகிறோம். முதல் பரிசு நமக்கு தான் அப்படிங்கிற நம்பிக்கை உள்ளூர இருக்கிறதுனால தான் அதை வாங்குகிறோம். இருந்தாலும் முடிவு வேறு மாதிரி ஆகிடுது, அதுக்காக மனசு சோர்ந்து போகிறதில்ல, அடுத்த மாதமும் சீட்டு வாங்குகிறோம். இந்த நம்பிக்கை தான் மனித வாழ்க்கைக்கு ஆதாரம். ஒரு கடையில் போய் டீ சாப்பிட்றீங்க, அந்த டீ நல்ல டீ தானா, அதில் விஷம் கலந்துருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் வந்துட்டுதுன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் அதை எப்படி நீங்கள் சாப்பிட முடியும், நம்பி தான் சாப்பிடணும். ரயில் ஒழுங்காக போய் சேருங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அதில் ஏறி உட்காடுறோம். லெட்டர் ஒழுங்காக போய் சேருங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் பெட்டியில் போடுறோம். சரி, நம்ம கதையெல்லாம் நம்மளோட இருக்கட்டும். மனித நம்பிக்கை வந்து எந்த அளவுக்கு உறுதியாகவும் அறிவுபூர்வமாகவும் இருக்கணுங்கிறதுக்கு அலெக்சாண்டர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை உதாரணமாக சொல்லலாம். இந்த உலகத்தையே ஜெயிக்கணும்னு புறப்பட்டார் அலெக்சாண்டர். ஒரு கட்டத்தில் அவர் சிட்னஸ் நதி கரைக்கு வந்து சேர்ந்தார். அந்த சமயத்தில் அவருக்கு கடுமையான நோய் வந்துட்டுது. அவர் கூடவே வந்திருந்த கிரேக்க வைத்தியர்கள் என்னென்னமோ முயற்சியெல்லாம் பண்ணி பார்த்தாங்க. இருந்தாலும் அலெக்சாண்டருக்கு வந்திருக்கிறது என்ன நோய்ங்கிறது அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு மட்டுமே அதிகமாக வரக்கூடிய ஒரு வினோதமான நோயாக இருந்தது அது. ஆனால் அவர் இருக்கிற இடம் எதிரியோட இடம், பாரசீக மன்னனோட ஆளுகைக்கு உட்பட்ட இடம்.
என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாரும் யோசனை பண்ணாங்க. பாரசீக மன்னனோட அரண்மனையில் இருக்கிற வைத்தியர் வந்தால் இந்த நோயை குணப்படுத்தி விடுவார் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் எதிரியோட நாட்டில் இருக்கிற வைத்தியரை கூப்பிட்டு எப்படி நம்பி வைத்தியம் பார்க்க சொல்கிறது அப்படின்னு சொல்லி எல்லோரும் தயங்கினாங்க. ஆனால் அலெக்சாண்டர் தயங்கலை, பரவாயில்ல அழைச்சிட்டு வாங்கன்னு விட்டார். உடனே அவரை போய் அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அவர் வந்தார், அலெக்சாண்டர் உடம்பை பரிசோதனை பண்ணி பார்த்தார். சரி, இதை வந்து குணப்படுத்தி விடலாம், பயப்பட வேண்டியதில்லை, ஆனால் இதுக்கு ஒரு மூலிகை ரசம் தயார் பண்ணி கொடுக்கணும், நான் போய் அதை தயார் பண்ணிவிட்டு ரெண்டு நாளில் திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போனார் அந்த வைத்தியர். அதே மாதிரி ரெண்டு நாளில் திரும்பி வந்தார் மூலிகை ரசத்தோடு. இதுக்கு இடையில் அலெக்சாண்டரோட தளபதிகளில் ஒருத்தர் ரகசியமாக ஒரு எச்சரிக்கை கடிதம் கொடுத்து அனுப்பியிருக்கிறான். அதை வாங்கி என்ன விஷயம்னு பார்த்தார். இப்போ உங்ககிட்ட வந்திருக்கிற எதிரி நாட்டு வைத்தியரை நம்பாதீங்கோ, அவன் கொண்டுகிட்டு வந்திருக்கிற மூலிகை ரசத்தில் விஷம் கலந்துருக்குது அப்படின்னு அதில் எழுதியிருக்கு. அதை பார்த்தார் அலெக்சாண்டர். இருந்தாலும் கொஞ்சம் கூட அலட்டிக்கலை, வைத்தியர் கொடுத்த மருந்தை வாங்கி கடகடன்னு குடிச்சுட்டார். குடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கடிதத்தில் இருந்த விஷயத்தை அந்த வைத்தியர்கிட்ட சொன்னார். வைத்தியர் தகச்சு போயிட்டார். தன் மேலே அலெக்சாண்டர் வச்சிருக்கிற நம்பிக்கையை பார்த்து அவருக்கு ரொம்ப வியப்பு. வைத்தியர் வந்து உண்மையிலேயே நல்ல மருந்து தான் கொண்டுகிட்டு வந்து கொடுத்துருக்கிறார், அதில் விஷம்லாம் எதுவும் கலக்கலை. அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் அந்த வைத்தியரை பார்த்து சொன்னாராம், நம்பிக்கைங்கிற அச்சாணியை ஆதாரமாக வச்சுக்கிட்டு தான் இந்த உலகம் சுற்றிக்கிட்டு இருக்குது. எனக்கு எதிரியாக இருந்தாலும் பாரசீக மன்னர் வந்து ரொம்ப பெரியவர். அப்பேற்பட்ட மன்னருடைய அரண்மனை வைத்தியர் தொழில் நேர்மை இல்லாதவராக இருக்க முடியாது, இருக்க மாட்டார். அப்படி இருந்தால் அவரை வந்து அரண்மனை வைத்தியராக வச்சிருக்கவே மாட்டாங்க அப்படின்னு நம்பினேன், என்னுடைய நம்பிக்கை வீண் போகலை அப்படின்னாராம். இதுதான் மானுட நம்பிக்கைங்கிறது. இந்த காலத்துலேயும் இது மாதிரி இந்த மானுட நம்பிக்கையை ரொம்பவும் சாமர்த்தியமாக கையாளுகிற கெட்டிக்காரங்க சில பேர் இருக்கிறாங்க. ஒரு இந்த காலத்து குரு, அவருக்கு ஒரு சிஷ்யன், குரு முன்னாடி அந்த சிஷ்யன் ரொம்ப பணிவாக நின்று, குருவே உங்கள் கையால் விஷத்தை கொடுத்தாலும் அதை வாங்கி மடமடன்னு குடிச்சிருவேன் அப்படின்னா, உன்னுடைய குரு பக்தியை மெச்சினேன் அப்படின்னார் குரு. அதுக்கு அந்த சிஷ்யன், அப்படி இல்லை குருவே, உங்ககிட்ட சிஷ்யனாக இருக்கிறத விட உங்கள் கையால் விஷத்தை வாங்கி குடிச்சு விடுறது ரொம்ப நல்லது, அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்னா. என்னை விட யோகியன் இந்த உலகத்தில் வேற யாரும் இல்லை சார் அப்படின்னார் ஒருத்தர். அவரை விட அயோக்கியன் வேற யாரும் இருக்க முடியாதுங்கிற முடிவுக்கு கேட்டவங்க வந்துட்டாங்களாம். மனுஷனுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய குறையே தன்கிட்ட இருக்கிற குறை அவனுக்கு தெரியாமல் போகிறது தான். ஆனால் அடுத்தவங்கிட்ட இருக்கிற குறை இவனுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஒரு ஒட்டகம் ஒரு கொக்கை பார்த்து ஒரு கேள்வி கேட்டு தான், என்ன கேள்வி தெரியுமா, உன் கழுத்து ஏன் இப்படி வளைஞ்சு போயிருக்குது அப்படின்னு கேட்டிருக்கு. இதுக்கு உடம்பே வளைச்சல், இது போய் கொக்கை கிண்டல் பண்ணுது. இன்றைக்கி மனித சுபாவமும் கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்குது. இந்த உலகத்தில் குறையில்லாத மனிதர்கள் யாரும் கிடையாது, நாம் உள்பட அப்படிங்கிறத முதல்ல நாம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஊரில் ஒரு விற்பனை நிலையம் இருந்தது. செல்ல பிராணிகளை விற்பனை செய்கிற நிலையம் அது. நாய், கிளி, பூனை இப்படி நிறைய வச்சு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நாய்க்குட்டி விற்பனை செய்கிற பகுதியில் ஒரு சிறுவன் நின்றுக்கிட்டு இருந்தான். விற்பனை செய்கிற ஆளுகிட்ட விலை கேட்டுக்கிட்டு இருந்தான். அதுவும் இருக்குதே அந்த நாய்க்குட்டி என்ன விலை அப்படின்னு கேட்டானா, 1000 ரூபா அப்படின்னாரா. சரி அது வேணாம், இது என்ன விலைன்றிருக்கான், 500 ரூபா அப்படின்னாரா. இந்த சின்ன பையன் கையில் வச்சுருந்தது வெறும் 50 ரூபா தான். அதனால் இதை விட குறைச்சலாக கிடைக்குமான்னு பார்த்துருக்கான். அந்த கடையில் ஒரு மூலையில் சரியாக கவனிக்கப்படாமல் ஒரு நாய்க்குட்டி படுத்து கிடந்தது, பாவமாக கத்திக்கிட்டு இருந்தது. அதை பார்த்ததுமே இவனுக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு. உடனே அந்த கடைக்காரரை பார்த்து, அதுவும் அந்த மூலையில் படுத்து கிடக்குதே, அந்த நாய்க்குட்டி என்ன விலை அப்படின்னு கேட்டிருக்கான். தம்பி, அது ஒரு கால் ஊனம், அதனால் அது உன்னோட குதித்து விளையாடவோ ஓடுறதோ அதால் முடியாத காரியம் அப்படின்னு இருக்கார் அவர். அது தெரிஞ்சுதாங்க கேட்குறேன், அதோடய விலை என்ன அதை மட்டும் சொல்லுங்களேன் அப்படின்ருக்கான். தம்பி, இது வந்து கால் ஊனம் உள்ள ஒரு நாய், இதை போய் காசு கொடுத்து வாங்கிறதுக்கு யாராவது பிரியப்படுவாங்களா, இதை நான் உனக்கு இலவசமாகவே தர்றேன், எடுத்துகிட்டு போ அப்படின்னாரான். இதை கேட்டதும் அந்த சிறுவனுக்கு கோபம் வந்துட்டு தான், நீங்கள் ஒன்றும் சும்மா கொடுக்க வேணாம், இந்தாங்க 50 ரூபா, இதை வச்சுக்கிட்டு நாய்க்குட்டியை கொடுங்க அப்படின்ருக்கான். அவருக்கு ஒன்றும் புரியல, ஆச்சரியமாக இருந்தது. சரின்னு பணத்தை வாங்கிட்டு நாய்க்குட்டியை தூக்கி கொடுத்தார். அந்த சிறுவன் அந்த நாய்க்குட்டியை ரெண்டு கையாலையும் வாங்கினா மார்போடு பிரியமாக சேர்த்து அணைச்சிக்கிட்டான். தெருவில் இறங்கி நடக்கிறான். அப்படி நடக்கும்பொழுது தான் பார்க்குறார் கடைக்காரர் வந்து ஆச்சரியமாக அவனை பார்க்குறார். அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது,
அந்த சிறுவன் தெருவில் நாய்க்குட்டியை மார்போடு அணைச்சிக்கிட்டு விந்தி விந்தி நடந்து போய்கிட்டு இருக்கிறான். ஆமாம், அவனுக்கும் ஒரு கால் ஊனும். இந்த நாய்க்குட்டியை யாருமே வாங்க மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். குறையுள்ள அதுக்கும் ஒரு எஜமானன் கிடச்சிட்டான். அதனால் ஊனம் ஒரு குறையில்லை அப்படிங்கிற உண்மையை அந்த கடைக்காரர் புரிஞ்சுக்கிட்டாரான். நம்மாலும் ஒருத்தர் கொஞ்சம் வயசானவர், எழுந்திரிச்சு சரியாக நடக்க முடியாது, சாய்வு நாற்காலியிலேயே எப்பவும் உட்காந்துருப்பார். அவர் தனக்கு துணையாக ஒரு நாயை பக்கத்தில் வச்சுருந்தார். அதுவும் ரொம்ப வயசான ஒரு நாய், எழுந்திரிக்கவே சிரமப்படும், நடக்கவும் முடியாது. அவர் பக்கத்திலே இதுவும் சோர்ந்து போய் படுத்து கிடக்கும். அந்த பெரியவரை பார்க்க வந்த ஒருத்தர் கேட்டார், ஏங்க ஒரு சின்ன பையனை உங்களுக்கு துணையாக வச்சுக்கக்கூடாதா? இந்த நாயை உங்களுக்கு பாதுகாப்பாக வச்சுருக்கிறீங்களே, உங்களுக்கு ஒரு ஆபத்துன்னா இது எப்படி உங்களுக்கு உதவ முடியும் அப்படின்னார். அப்போ அவர் சொன்னாராம், எனக்கு ஒரு ஆபத்துன்னா அந்த சமயத்தில் இந்த நாய் என்னை தனியாக விட்டுட்டு ஓடி போயிடாமல் இருக்கணும்ல, அதுக்காக தான் இதை நான் வச்சுருக்கிறேன் அப்படின்னாராம். சாலை ஓரமாக அழுதுகிட்டு உட்காந்துருந்தான். பிச்சை எடுத்து சாப்பிட்ற ஒருத்தன் அந்த பக்கமாக வந்தான். இவனை பார்த்தான். ஏன் அழுதுகிட்டு உட்காந்துருக்குற, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டான். அதுக்கு இவன் சொன்னான், என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நான் இந்த உலகத்தில் இருந்து என்ன பிரயோஜனம், அதனால தான் அழுதுகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. உன்கிட்ட மறைஞ்சிருக்கிற புதையல் என் கண்ணுக்கு நல்லா தெரியுது, அது உனக்கு புரியல, அதனால தான் அழுதுகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. என்னது புதையல் இருக்குதா உன் கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டான். ஆமாம் எனக்கு தெரியுது, அந்த புதையலை நீ விற்கிறதுக்கு தயாராக இருக்கிறியா அப்படின்னு கேட்டான் இவன். இதை கேட்டதும் அந்த இளைஞனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு, என்னது இப்படி கேட்குறானே அப்படின்னு. என்கிட்ட ஒரு காசு கூட இல்லையே, அப்படி இருக்கிறப்போ புதையல் எங்கேருந்து வந்தது அப்படின்னா. இந்த நேரத்தில் அந்த பிச்சைக்காரன் சிரித்தான். இப்படி தான் இந்த உலகத்தில் எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, என்கிட்ட ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி, ஆனால் அவங்கக்கிட்ட தான் புதையல் இருக்குது, நீ வேணும்னா என் கூட வா, நம்ம நாட்டு அரசர்கிட்ட போவோம், உங்ககிட்ட இருக்கிற புதையலை அவர் நல்ல விலைக்கு எடுத்துக்குவார் அப்படின்னா. அது எப்படி உனக்கு தெரியும்னா, இதுக்கு முன்னாடியும் இது மாதிரி பல பேரை நான் வந்து ராஜா கிட்ட அழைச்சிட்டு போயிருக்கிறேன், அதனால தான் உன்னை பார்த்தேன், உன்னையும் கூப்பிட்றேன், நீ சரின்னு சொன்னால் உன்னை அழைச்சிட்டு போகிறேன், உங்ககிட்ட இருக்கிற புதையில அவர் நல்ல விலை கொடுத்து எடுத்துக்குவார் அப்படின்னு சொன்னான். இவன் இப்படி சொல்கிறதும் அந்த இளைஞனுக்கு ஒன்றுமே புரியல, இது என்னது இந்த ஆள் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறான், நம்மக்கிட்ட என்ன இருக்குது, அதுவும் இல்லாமல் இவனே பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான், இவன் போய் நம்மளை ராஜா கிட்ட அழைச்சிட்டு போகிறதா போகிறேங்கிறானே என்ன அப்படின்னு சொல்லி அவன் யோசனை பண்ணான். என்ன யோசிக்கிற, உனக்கு பணம் வேணும்னா என்னோட வா அப்படின்னா. இளைஞன் ஒரு முடிவுக்கு வந்தான், சரி இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறத விட அங்கேயாவது போய் பார்ப்போமே, இங்கே அழுதுகிட்டு உட்காந்துருக்கிறதுல என்ன பிரயோஜனம், ஏதோ கூப்பிட்றான் போய் பார்த்துட்டு வருவோமே அப்படின்னு சொல்லி அவன் கூட புறப்பட்டான். பிச்சைக்காரன் முன்னாடி போயிட்டே இருக்கிறான், இந்த இளைஞன் பின்னாடி நடந்து போயிட்டுருக்கான். ரெண்டு பேரும் அரண்மனையை நோக்கி போகிறாங்க. பாதி வழி போயிருப்பாங்க. வழியில் அந்த பிச்சைக்காரன் சொன்னான், இதை பாரு, முன்னாடியே சில விஷயங்களை நாம் பேசிக்க வேண்டியிருக்கு, சரியாக தெளிவாக முடிவு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ராஜா கிட்ட போகணும், ஏன்னா அங்கே போய் அது முடியாது இது முடியாதுன்னு நாம் நமக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. ராஜாவுக்கு விலையை பற்றி கவலையே இல்லை, எவ்வளவு சொன்னாலும் நமக்கு பணம் கிடச்சிரும், ஆனால் அதுக்கப்புறம் நான் இதை விற்கிறதுக்கு தயாராக இல்லைன்னு சொல்லிடக்கூடாது, அதனால் வந்து புதையலை விற்கிறதா இல்லையாங்கிறத இங்கேயே தெளிவாக முடிவு செஞ்சுக்கணும், இல்லைன்னா ராஜா கிட்ட போய் அங்கே போய் குழப்பிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொன்னான். இளைஞனுக்கு ஒன்றுமே புரியல, என்ன சொல்கிற நீ, என்கிட்டயா புதையலா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி குழம்பி போனான். இப்போ அந்த பிச்சைக்காரன் சொன்னான், இதை பாரு, இப்போ உதாரணத்துக்கு உன்னுடைய கண்களை எடுத்துக்கோ, அதுக்கு நீ என்ன விலை கேட்டுற போகிற, நான் வந்து அதுக்கு ராஜாக்கிட்ட இருந்து ஒரு 50,000 ரூபா வாங்கி தர முடியும், உன்னுடைய இருதயத்தை கொடுக்குறியா 20 லட்சம் ரூபா வாங்கித்தரேன், மூளையை கொடுக்குறியா 30 லட்சம் வாங்கித்தரேன், என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி இந்த பிச்சைக்காரன் பேசிக்கிட்டே போகிறான். இளைஞனுக்கு கோபம் வந்துட்டுது, என்ன உளர்ற, உனக்கு என்ன பைத்தியமா, கண்ணையும் மூளையையும் இருதயத்தையுமா விற்பாங்க, என்ன விலை கொடுத்தாலும் அதையெல்லாம் நான் விற்கிறதுக்கு தயாராக இல்லை, நான் விற்க மாட்டேன், அதை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறது, இப்படி நான் மட்டும் இல்லை யாருமே இதை விற்கிறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னான் அந்த இளைஞன்.
இவன் இப்படி சொன்னதும் அந்த பிச்சைக்காரன் வாய் விட்டு சிரிக்க ஆரம்பிச்சுட்டான். இப்போ பைத்தியமானது நானா நீயா? லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் பொறுமானம் உள்ள பொருள்களை உங்ககிட்டயே வச்சுக்கிட்டு விற்க முடியாதுன்னு சொல்கிற நீ தான் ஏழை, என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு மரத்தடியில் உட்காந்து அழுதுகிட்ருக்கிறிய அப்படின்னு சொன்னான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல பேர் தன்கிட்ட புதஞ்சிருக்கிற ஆற்றலில் புரிஞ்சிக்க முடியாமல் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மக்கிட்ட என்ன இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியறதில்ல, அதனால தான் என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இதை விளங்க வைக்கிறதுக்கு பெரியவங்க சொல்கிற கதை இது. நம்மக்கிட்ட இருக்கிற புதையில நாம் தான் தோண்டி எடுக்கணும். உண்மையான புதையலுங்கிறது உள்ளே இருக்குது, ஆனால் அதை வெளியில் தேடுற ஆசாமிகள் தான் அதிகம். சராசரி மனித இயல்பு அப்படி, நம்மக்கிட்ட விலை மதிக்க முடியாத பகுத்தறிவு இருக்குது, அதை வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு முயற்சி பண்ணணும். என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு நினச்சி ஓரமாக உட்காந்துடக்கூடாது. முயற்சி செஞ்சால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை. ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் வெளியில் ஒரு டாக்ஸி நின்றுட்டு இருந்தது. அந்த பக்கமாக வந்த ஒருத்தர் டாக்ஸி டிரைவரை பார்த்து சொன்னார், ஐயா உங்கள் வண்டியில் பின் சீட்டில் ஒரு மணி பர்ஸ் கிடக்கு, யாரோ மறந்து விட்டுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னாரு. இல்லை இல்லை, அது காலி பர்ஸு தான், நான் தான் அதை அங்கே போட்டு வச்சுருக்கிறேன்னார் டிரைவர். ஏன்னு கேட்டார் அவர். இதுக்கு டிரைவர் சொன்னார், அதை பார்க்குற யாராவது அதை எடுத்துக்கலாம்ங்கிற ஆசையிலையாவது சவாரிக்கு வருவாங்க, அதுக்காக தான் போட்டு வச்சுருக்கிறேன் அப்படின்னார். வாழ்க்கையில் ரொம்பவும் அடிபட்டு அல்லல் போட்டுக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் வந்தார். மனசு ரொம்பவும் நொந்து போய் பேசினார். இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்ததை விட மாடாக பிறந்திருக்கலாம் சார் அப்படின்னார். திடீர்னு வந்து என்கிட்ட இப்படி சொன்னால் அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னேன். உங்ககிட்ட வரணும்னு தோணுச்சு, அதனால் வந்தேன் அப்படின்னார். சரிங்க, இப்படி ஒரு யோசனை வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், என் பையனுக்கு வேலை தேடுறேன் கிடைக்கல, பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுறேன் கிடைக்கல, வீடு கட்டுறதுக்கு கடன் கேட்குறேன் கிடைக்கல, மாடாக பிறந்திருந்தால் இது மாதிரி கவலையெல்லாம் கிடையாதுல்ல, பேசாமல் வைக்கோலை தின்னுக்கிட்டு அசை போட்டுக்கிட்டே கடந்து விடலாமே அப்படின்னார் அலட்சியமாக. அதுக்கப்புறம்தான் அவர் சொன்ன கருத்தை நானும் கொஞ்சம் அசை போட ஆரம்பித்தேன் மனசுக்குள்ளே. இப்போது இயற்கையை பொறுத்த வரைக்கும் அது நாம் எல்லாரும் மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு தான் விரும்புது. விலங்குகள், பறவைகள், தாவரங்கள், அப்புறம் மற்ற உயிரினங்கள் எல்லாமும் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இயற்கையோட விருப்பம், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இயற்கையோட அமைப்பை கொஞ்சம் கவனித்து பார்த்தா அதை நாம் நல்லா புரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் இந்த ஆள் சொன்னதை கேட்ட பிறகு தான் ஒரு முக்கியமான வேறுபாடு புரிஞ்சுது. அதாவது இந்த உலகத்தில் உள்ள முக்கியமான பிரச்சனைகள் ஆறு, அந்த ஆறு பிரச்சனைகளும் ஆடு மாடுகளுக்கு கிடையாது, மரம் செடி கொடிகளுக்கு கிடையாது, ஆனால் மனுஷன் அந்த ஆறு பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியிருக்கு. சரி, அந்த ஆறு பிரச்சனைகள் என்னென்ன தெரியுமா? முதல்ல இந்த ஆடு மாடுலாம் நமக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறதில்ல, ஆனால் மனிதனுக்கு வீடு தேவைப்படுது. இது ஒரு வித்தியாசம். இப்போ ரெண்டாவது பிரச்சனை என்னென்னா ஆடை பிரச்சனை. ஒரு கோழியோ சேவலோ நாம் போட்டுக்கிறதுக்கு ஒரு சட்டை இல்லையே அப்படின்னு கவலைப்படுறதில்ல, ஆனால் மனுஷனுக்கு அந்த கவலை உண்டு. சரி, இப்போ மூணாவது என்னென்னு பார்த்தா கல்வி பிரச்சனை. ஒரு பசுமாடு கவலையோடு நின்றுக்கிட்டுருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். நீங்கள் அதுக்கிட்ட போய் ஏன் பசுமாடை கவலையோடு நின்றுக்கிட்டுருக்குற அப்படின்னு கேட்குறீங்க. என் கண்ணுக்குட்டிக்கு எல்கேஜியில் இடம் கிடைக்கல, டொனேஷன் கொடுக்கறதுக்கு கையில் பணமும் கிடையாது, சிபாரிசுக்கு யாரை பிடிக்கிறதுன்னு தெரியல, இப்படியா சொல்லிகிட்டு இருக்கோம். அதுக்கு அந்த கவலையெல்லாம் கிடையாது, ஆனால் மனிதனுக்கு அந்த கவலை உண்டு. நாலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு பிரச்சனை. வேலை கிடைக்கலையே அப்படின்னு வேப்ப மரம் கவலைப்படுறதில்ல, ஆனால் மனுஷன் கவலைப்படுறான். ஐந்தாவது என்னென்னு பார்த்தா கல்யாண பிரச்சனை. எருமை மாடு பசுமாடு எல்லாம் பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடிக்கிட்டாலே இது பேப்பரில் மணமகன் தேவை அப்படின்னு விளம்பரமாக கொடுக்குது, அதெல்லாம் கிடையாது. ஆறாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா பணம் சம்பந்தமான பிரச்சனை. ஆடு மாடுலாம் பணத்தை சேமிக்கணும்னோ ஏதாவது நிதி நிறுவனத்தில் முதலீடு பண்ணணும்னோ நினச்சிக்கிட்டு இருக்கிறதில்ல. பணத்தை எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிற கவலையும் அதுகளுக்கு கிடையாது. குதிரை வந்து குளம்போடு பிறக்குது, அதனால் அது காடு மேடுலாம் கவலை இல்லாமல் தெரியலாம். ஆடு வந்து உடம்பில் ரோமத்தோடு பிறக்குது, அதனால் அது குளிரை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மனுஷனை பார்த்திங்கன்னா அவன்தான் ஒன்றும் இல்லாமல் பிறக்கிறான். ஏன் இந்த பாகுபாடு அப்படின்னு கேட்டால் இதை பற்றி கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். அதாவது இந்த சந்தேகத்தை ஒரு பெரியவர்கிட்டையும் கேட்டேன், அவர் சொன்னார் இதுக்கு பதில்,
அவர் இதே கேள்வியை இயற்கை கிட்ட கேட்டாராம். இயற்கை பதில் சொல்லிச்சான், வேற யாருக்கும் கொடுக்காத ஒரு வலுவான கருவியை, ஒரு பவர்ஃபுல் வெப்பன் மனுஷனுக்கு கொடுத்துருக்குறனே, அந்த கருவியை உபயோகப்படுத்தி அந்த 6 பிரச்சனையை மட்டும் இல்லை, 6 கோடி பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கலாம். அது கருவி என்ன தெரியுமா? அதுதான் 6வது அறிவு. அதை உபயோகப்படுத்தினா காலுக்கு செருப்பு தயார் பண்ணிக்கலாம், குளிருக்கு போர்வை தயார் பண்ணிக்கலாம், என்ன வேணும்னாலும் செய்யலாம் அப்படின்னு இயற்கை பதில் சொல்லித்தான். அதனால் நாம் செய்ய வேண்டியது என்னென்னா, இயற்கையை முதல்ல சரியாக புரிஞ்சுக்கணும். இயற்கையின் படைப்பையே நாம் வந்து சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லையா, அதுதான் வேதனை. இந்த கதையை கேளுங்க. இப்போ நகரத்திலேருந்து ஒரு ஆள் கிராமத்துக்கு வந்தான். அங்கே ஒரு சிறுவன் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். நகரத்து ஆள் சொன்னான், எவ்வளோ அழகான பசு, அது சரி இதுக்கெல்லாம் ஏன் கொம்பு இல்லைன்னா. இதுக்கு அந்த பையன் பதில் சொன்னான், பசுமாட்டுக்கு கொம்பு இல்லாததுக்கு பல காரணங்கள் உண்டு. கண்ணுக்குட்டியாக இருந்தால் கொம்பு இருக்காது, பசு வளர்ந்து பெருசானதுக்கு அப்புறம் தான் கொம்பு முளைக்கும், இது ஒரு காரணம். சில சமயம் வளர்கிற கொம்பு எடுத்து விடுறது உண்டு, அது ஒரு காரணம். ஆனால் இதுக்கு ஏன் கொம்பு இல்லைன்னு கேட்குறீங்க, அதுக்கு என்ன காரணம்னா, இது பசு இல்லை குதிரை அப்படின்னு நானா. ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தான், ஏதோ ஒரு சின்ன அலுவலகத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். ரொம்ப ஏழை, வர்ற கொஞ்சம் வருமானத்தை வச்சு வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்தான். ஒரு நாள் தெரு வழியாக அவன் நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறான். தெருவில் ஒரு காசு கிடந்தது, அதை பார்த்துட்டான். அது குனிஞ்சு எடுத்தான், அது ஒரு பழங்கால காசு. அந்த காசு நடுவில் ஒரு துளை இருந்தது, அதாவது துளையிட்ட நாணயம். பழங்காலத்தில் புழக்கத்தில் இருந்த ஒரு நாணயம் அது. துளையிட்ட நாணயம் கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லது, அது அதிர்ஷ்டம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டு. இவன் கையில் அது கிடைச்சதும் ரொம்ப சந்தோஷப்பட்டான். இனிமேல் என்னுடைய கஷ்டம்லாம் தீரப்போகுது, அதிர்ஷ்டம் என்னை தேடி வரும், நான் பணக்காரன் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை தன்னுடைய கோட்டு பையில் பத்திரமாக போட்டு வச்சுக்கிட்டான். அடிக்கடி அதை தொட்டு பார்த்துக்கிறது உண்டு, வெளியில் எடுக்க மாட்டான். இப்படியே கொஞ்ச காலம் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா, நிஜமாகவே அதிர்ஷ்டம் அவனை தேடி வர ஆரம்பிச்சிட்டுது. செல்வம் வந்து குவிஞ்சுது, பணம் பதவி புகழ் எல்லாம் வந்து சேர்ந்தது. சமூகத்தில் அவன் ஒரு பெரிய மனுஷன் ஆகிட்டான். எல்லாரும் அவனை பாராட்டினாங்க, அவன் எதை தொட்டாலும் வெற்றி, எல்லாம் அந்த காசோட மகிமை அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டான். தினமும் காலையில் அந்த கோட்டை போட்டுக்கிட்டு தான் வெளியில் கிளம்புவான். புறப்படுறதுக்கு முன்னாடி கோட்டு பாக்கெட்டை தொட்டு பார்த்துக்குவான், உள்ளே காசு இருக்கா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்குவான். அதுக்கப்புறம் தான் வெளியில் கிளம்புவான். இப்படியே பல வருஷம் ஓடி போச்சு. ஒரு நாள் அவனுக்கு அந்த ஆசை வந்துட்டுது, அதாவது அந்த துளையிட்ட நாணயத்தை எடுத்து கண்ணால் பார்க்கணும் அப்படின்னு. காலையில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அப்போ தன்னுடைய மனைவிக்கிட்ட சொன்னான், ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னுடைய அந்த நாணயத்தை இன்னைக்கு வெளியில் எடுத்து பார்க்க போகிறேன்னா. என்னத்துக்கு அது, இப்போ அதை பார்க்க வேணாமே அப்படின்னு மெதுவாக இழுத்தாங்க அந்த அம்மா. இல்லை இல்லை, நான் பார்த்தே தீரணும் அப்படின்னு அவன் தன்னுடைய சட்டை பைக்குள்ளே கையை விட்டான். உள்ளே இருந்த நாணயத்தை வெளியில் எடுத்தான், பார்த்தான். பார்த்தா அவனுக்கு ஆச்சரியமாக போச்சு, அந்த நாணயத்தில் தொலையே இல்லை, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப குழம்பி போயிட்டான். இப்போ அந்த அம்மா சொன்னாங்க, நான் தான் ஒரு நாள் உங்கள் கோட்டு ரொம்பவும் தூசியாக இருக்கேன்னு சொல்லி அதை ஜன்னலுக்கு வெளியில் உதறினேன். உள்ளே இருந்த அந்த காசு அப்போ எனக்கு தெரியாது, ஞாபகத்தில் இல்லை, அது தெருவில் விழுந்துட்டது போல இருக்கு. அதுக்கப்புறம் எவ்வளவோ தேடி பார்த்தேன், கிடைக்கல. அதுக்குள்ளே அதை யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க போல இருக்கு. அது இல்லைங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் வருத்தமாக இருக்குமேங்கிறதுக்காக நான் தான் வேறு ஒரு நாணயத்தை எடுத்து சட்டை பைக்குள்ளே வச்சுட்டேன் அப்படின்னு விவரத்தை சொன்னாங்க அந்த அம்மா. இது எப்போ நடந்ததுன்னு கேட்டான். உங்களுக்கு அந்த காசு கிடைச்சதே அன்றைக்கி மறுநாளே இது நடந்து போச்சு அப்படின்னாங்களாம். இதை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், அவனுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்தது அந்த நாணயம் இல்லை, அவனுடைய நம்பிக்கை, அதாவது தன்னம்பிக்கை, அதுதான் வேலை செஞ்சிருக்கு. இதிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, வாழ்க்கையில் முன்னேற நினைக்கிறவங்களுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம், அது இல்லைன்னா முன்னேற முடியாது. ஒருத்தன் சொன்னானா, நான் எப்போவுமே என்ன தான் சார் நம்புவேன், மற்றவங்கள நம்ப மாட்டேன், நேற்றுக்கு பாருங்கள் திடீர்னு 10 பேர் என்னை அடிக்க வந்துட்டாங்க, நான் ஒருத்தனாகவே அதை சமாளித்தேன் அப்படின்றான் ரொம்ப பெருமையாக. அது எப்படின்னு கேட்டாங்களாம், ஒரே ஓட்டமாக அங்கேருந்து ஓடி வந்துட்டேன் அப்படின்னு நானா. கப்பல் கடலில் போயிட்டுருக்கு, புயல் சூறாவளி அலையெல்லாம் பெருசு பெருசாக ரொம்ப உயரமாக உண்டாகுது. கடுமையான காற்றிலேயும் வேகமான அலைகள்லேயும் சிக்கி அந்த கப்பல் தடுமாறுது.
திசை மாறி போச்சு. எந்த பக்கம் போயிட்டு இருக்கிறோம்னே தெரியல. அந்த கப்பலை செலுத்திக்கிட்டு இருந்த மாலுமே ரொம்ப சாமர்த்தியமாக செயல்பட்டார். தன்னுடைய அறிவாற்றலையும் திறமையையும் முழுமையாக பயன்படுத்தினார். அந்த கப்பலை கட்டுப்படுத்தினார். மெதுவாக அந்த சூறாவளியிலிருந்து கப்பலை காப்பாற்றி கரைக்கு கொண்டுட்டு வந்து சேர்த்துட்டார். மாலுமீன்னு ஒருத்தர் இருந்ததுனால அந்த மரக்கலம் காப்பாற்றப்பட்டது. மாலுமீன்னு ஒருத்தர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த கப்பலோட கதி என்னவாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஒரு கோபக்காரனுடைய நிலைமையும் அப்படித்தானா? கோபக்காரன்கிறவன் ஒரு மாலுமி இல்லாத மரக்கலம் அப்படிங்கிறார் நபிகள் நாயகம். கொந்தளிக்கிற கடலில் கொடுமையான அலைகளின் உச்சியில் அல்லல் படுகிற மரக்கலத்தை விட மோசமானது கோபக்காரனின் நிலைமை அப்படிங்கிறது அவருடைய கருத்து. அது மாதிரி இதுன்னு சொல்லலை, அதை விட மோசம் இது அப்படிங்கிறார். ஏன் தெரியுமா? ஒரு கப்பல் கடலில் தடுமாறினா அதை சரிப்படுத்த மாலுமி இருக்கிறார். அவர் தன்னுடைய சாமர்த்தியத்தினால் அதை கட்டுப்படுத்தி சரியான வழிக்கு கொண்டுட்டு வந்துடுவார். ஆனால் கோபக்காரனுடைய நிலைமை அப்படி இல்லை அப்படிங்கிறார் நபிகள் நாயகம். மனித மனம் ஒரு மரக்கலம், அறிவு அதில் இருக்கிற மாலுமி. மாலுமி மரக்கலத்தை வந்து செலுத்துகிறான், அவனுக்கு கட்டுப்பட்டு அது ஓடுது. ஆனால் கோபக்காரன்கிற மனுஷங்கிட்ட அறிவுங்கிற மாலுமி சரியாக வேலை செய்ய மாட்டான். ஏன்னா கோபம் அந்த மாலுமியின் கண்களை அவிச்சிரும், காதுகளை கேட்காமல் பண்ணிவிடும். கண்ணையும் காதையும் மூடிவிட்டு கப்பலை ஓட்டுனா எப்படி ஓட்டுறது? அதனால் கோபக்காரன் மாலுமி இல்லாத மரக்கலம். இடி மின்னலில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுற கப்பல் மாதிரி கஷ்டப்படுறான். பெரியவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க? உனக்கு கெடுதல் பண்ணவனுக்கும் நீ நன்மையே செய், எவருடைய விருப்பு வெறுப்பையும் பொருட்படுத்தாதே. பரம எதிரிக்கும் நீ நன்மை செய்ய ஆரம்பித்தா உன்னுடைய தூய நிலையை பார்த்துட்டு அவனும் உனக்கு நெருக்கமான நண்பனாக ஆயிடுவான். இதுதான் பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்கிறது. புனித குரான் சொல்கிறது என்ன? தீமையை நன்மையை கொண்டே நீர் தடுத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதில் இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல் அப்படிங்கிறார் திருவள்ளுவர். செல்வந்தர் ஒருத்தர்கிட்ட ஒரு சிறுவன் வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தானா, பெரியவர் அவனை கூப்பிட்டு நீ நேராக போய் ஒரு ஆட்டில் உள்ள ரொம்ப நல்ல பகுதி எதுவோ அதை எடுத்துக்கிட்டு வா அப்படின்னாரான். இவன் போனான். ஒரு ஆட்டு உடம்பில் இருந்த நாக்கு இருதயம் இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டு வந்து கொடுத்தானான். பெரியவர் வாங்கி பார்த்தார். அதுக்கப்புறம் இப்போ நீ போய் இன்னொரு ஆட்டில் இருக்கிற ரொம்ப கெட்ட பகுதி எதுவோ அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னாரான். இவன் போய் எடுத்துகிட்டு வந்தான். அவன் கையில் இருந்தது மறுபடியும் அதே மாதிரி நாக்கு இருதயம் இது ரெண்டும் தான். என்னது இப்போவும் அதையே கொண்டுட்டு வந்திருக்கிற அப்படின்னாராம் பெரியவர். இவன் சொன்னானான், ஒரு உடம்பில் உள்ள ரொம்ப நல்ல பொருளும் இது தான், ரொம்ப கெட்ட பொருளும் இது தான் அப்படின்னானான். இளம் வயசில் இப்படி பதில் சொன்னவர் தான் பேரறிஞர் லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள். கோபப்படாமல் இருந்தால் இது ரெண்டும் நல்லா வேலை செய்யும், கோபப்பட்டால் இது ரெண்டும் மோசமாக வேலை செய்யும். அதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த தகவல். கோபம் வந்துட்டால் நாம் என்ன செய்கிறோங்கிறது நமக்கே தெரியாது. ஒருத்தர் டாக்டர்கிட்ட போனார் அவசர அவசரமாக, டாக்டர் எனக்கு இப்போ கடுமையான கோப வெறி, எனக்கு கண்ணு மண்ணு ஒன்றும் புரியல, உடனடியாக அதை கட்டுப்படுத்தணும், உடனே இதுக்கு ஏதாவது ஒரு மாத்திரை கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னார். அந்த டாக்டரும் உடனே ஒரு மாத்திரையை கொடுத்து இதை உடனே போடுங்க, நான் தண்ணி கொண்டுகிட்டு வரேன்னு உள்ளே போனார். தண்ணியோடு திரும்பி வந்தார். இவர் சொன்னார், டாக்டர் நீங்கள் கொடுத்த மாத்திரை ரொம்ப பெருசாக இருந்தது, இருந்தாலும் கஷ்டப்பட்டு முழுங்கிட்டேன்னார். டாக்டர் சந்தேகத்தோடு மேசையை பார்க்குறார். பார்த்தா மாத்திரை அங்கேயே இருக்குது, பேப்பர் வெயிட்டை காணலை. ஒரு நண்பர் யாருக்கோ ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் பேசி முடித்ததும் நான் அவரை பார்த்து, இப்போ ஃபோன் பண்ணிங்களே அந்த ஃபோன் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டேன். அவர் தலையை சொரிஞ்சிக்கிட்டார், ஞாபகம் வரலன்னார். சரி சார் அதை விடுங்க, உங்கள் மனைவி பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். மாலதின்னார். என்ன சார் இது வேடிக்கை? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின ஃபோன் நம்பர் வந்து மறந்து போச்சு. எப்போவோ கல்யாணம் பண்ணிக்கிட்ட மனைவி பேர் மறக்கலை, அதை கரெக்டாக சொல்லிவிட்டீங்களே அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன ஒரு மாதிரியாக பார்த்தார். அவர் அப்படி என்னை பார்த்ததில் ஒன்றும் தப்பு இல்லை, ஏன்னா நாம் எல்லாருமே அப்படித்தானே, ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக தொலைபேசியில் ஒருத்தட்ட பேசுகிறோம், அதுக்கப்புறம் அந்த எண் வந்து நமக்கு அனாவசியம், அதனால் மறந்துடுறோம். இதுக்கு பேர் தான் தற்காலிக ஞாபகம். ஆனால் மனைவி பேரை வந்து மறந்துட முடியுமா?
முடியாது. அது வந்து அவசியமான ஒன்று. அடிக்கடி அந்த பேரை வந்து உபயோகப்படுத்துகிறோம். அதனாலேயும் அது வந்து முக்கியங்கிறதுனாலேயும் அதை மறக்கிறதில்லை. இதுக்கு பேர் நிரந்தர ஞாபகம். சரி, இந்த தற்காலிக ஞாபகம், நிரந்தர ஞாபகம், இது ரெண்டு ஞாபக அளவுகளையும் கட்டுப்படுத்துறது எது அப்படின்னா மூளைக்குள்ளே நடக்கிற மின்சார நடவடிக்கைகள் தான். தற்காலிக ஞாபகம் ஒரு மின்னல் மாதிரி தோன்றி மறையுது. நிரந்தர ஞாபகம் ஒரு படிவம் போல் மூளையில் படிஞ்சுடுது. ஒரு சம்பவத்தின் பல பிரதிகள் மூளையில் பல்வேறு பகுதிகளிலேயும் படிகிறதுனால ஒன்று மறைஞ்சாலும் மறந்தாலும் இன்னொன்று மறையறதில்லை. இப்படிப்பட்ட நிலைமையில் தான் இந்த தொண்டையில் இருக்கு வாயில் வரமாட்டேங்குது சார் அப்படிமா. ஒருத்தருக்கு எந்த துறையில் ஆர்வமோ ஈடுபாடும் அதிகமோ அது சம்பந்தமான ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். தொழிலை விரும்புகிற ஒரு டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்கு எண்கள்லாம் நல்ல ஞாபகம் இருக்கும். அது மாதிரி கவிஞர்களுக்கு வார்த்தைகள் நல்ல ஞாபகத்தில் இருக்கும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு மூளை வந்து எண்களை விட எழுத்துக்களை விட படங்களை ரொம்ப சுலபமாக ஞாபகத்தில் வச்சுக்குது. புரிஞ்சுக்கிற தன்மை, அனுபவம், புத்தி கூர்மை இது கூடி குறையிறத பொறுத்து ஞாபக சக்தியும் ஏறும் இறங்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பையனுக்கு படித்தது எதுவும் ஞாபகத்தில் இல்லைன்னா அவன் அதை சரியாக புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். இந்த மறதிங்கிறது எந்த சமயத்தில் ஒரு பிரச்சனை ஆகுது தெரியுமா? உங்களுக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தரை ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் சரியாக 5 மணிக்கு கடற்கரைக்கு வர சொல்லிவிட்டு அந்த நேரத்தை மறந்துவிட்டால் அது பரவாயில்ல, வர சொன்னதையே மறந்துவிட்டால் தான் நிலைமை மோசம்னு அர்த்தம். இப்படி இருந்தால் இது வந்து சிகிச்சை எடுத்துக்க வேண்டிய நிலைமைங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆமாம், இதுக்கும் மருந்து இருக்குது. ஆனால் மூளை வந்து குறிப்பிட்ட அளவுக்கும் கீழே இயங்குறப்போவோ இன்னொன்று சொல்லுவாங்க, இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிங்கிற மூளை ரசாயனம் ரொம்பவும் குறைஞ்சி போகிறப்போ மட்டும்தான் உபயோகப்படும். டாக்டர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, மூளையை பொறுத்த வரைக்கும் அதில் ஞாபக சக்தி அதிகமாக உள்ள மூளை மறதி உள்ள மூளை அப்படின்னு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறாங்க. நினைவு வச்சுக்கிறதுக்கு பயிற்சி அளிக்கப்பட்ட மூளை பயிற்சியற்ற மூளை அப்படின்னு வேணும்னா சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம ஞாபக சக்திங்கிறது நம்மக்கிட்ட இருக்கிற பயிற்சி முயற்சி இதை பொறுத்து தான் அமையும். ஒருத்தர் ஒரு பென்சிலை எங்கேயோ வச்சுக்கிட்டு தேடிக்கிட்டு இருந்தார். அப்புறம் என்னமோ தீவிரமாக யோசனை பண்ணி அதை ஞாபகப்படுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தாராம். எதிரில் உட்காந்துருந்தவர் சொன்னார், பென்சிலை தானே தேடிக்கிட்டு இருக்கீங்க, அது உங்கள் வலது காதில் இருக்குது சார் அப்படின்னாராம் அவர். இதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, பென்சிலை வந்து வலது காதில் தான் வச்சுருக்கேங்கிறது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஆனால் எது வலது காதுங்கிறது தான் மறந்து போச்சு அப்படின்னாராம். அவர் அதை தான் யோசிச்சுட்டு இருந்திருக்கிறார்.